விவர்ஸ், உலகத்தில் இருக்கிற மனிதர்களால இதுவரை கண்டறியப்படாத மர்மமான ரகசியங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேக்ட் இம்பாக்ட் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரமிட் கேர்ள். 4500 வருடங்கள் பழமை வாய்ந்த தனித்துவமான பிரம்மாண்ட கட்டுமான பணிகளை கொண்ட கட்டமைப்பு தான் இந்த பிரமிட்கள். இப்ப இருக்கிற கட்டிடங்களோட ஒப்பிடும்போது இந்த பிரமிட்டோட வடிவமைப்பு சாதாரணமா இருந்தாலும் இது கட்டப்பட்ட முறையையும் இதுல இருக்கிற மர்மங்களையும் மனிதர்களால இன்று வரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த காலத்திலேயே இப்ப இருக்கிற டெக்னாலஜி ஒண்ணு கூட இல்லாம அவ்வளவு அற்புதமா கட்டப்பட்டிருக்கு. இதுக்காக பயன்படுத்தப்பட்ட கற்களோட எண்ணிக்கை மட்டுமே 23 லட்சங்கள். ஒவ்வொரு கற்களும் 2-80 டன் வெயிட் இருக்குமா. இவ்வளவு இடையுள்ள கற்களை கொண்டு கட்டினது மட்டுமில்லாம இந்த பிரமிட்டோட உச்சிக்கு இந்த 80 டன் கல்லை எப்படி கொண்டு போனாங்கன்னு இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. அதுலயும் இந்த கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு இது வரைக்குமே தெரியல. ஏன்னா சுற்றி வர வெறும் பாலைவன மணல்கள் தான் இருக்கு. 7 அதிசயங்களையும் பார்க்க இதுதான் பழமையானது. 4500 வருடங்கள் கழித்தும் இன்னும் இது தாக்க பிடிக்குதுன்னா அதுவும் ஒரு அதிசயம்தான். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பிரமிட்களை பற்றி சொல்லப்போனால் கண்டறியப்படாத மர்மங்கள் நிறையவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எய்ட்ஸ். உலகத்தில் இருக்கிற நோய்கள்லேயே ரொம்பவும் கொடிய நோய்னா அது எய்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இரத்தத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டா மட்டும் பரவக்கூடிய இந்த நோய் கொரோனாவை விட ரொம்ப பயங்கரமானதும் வேகமாக பரவக்கூடிய ஒன்று தான். இது ஒரு ஜுனாட்டிக் டிசீஸ், அதாவது விலங்குகளால் மனிதனுக்கு வரக்கூடிய நோய். சிம்பன்சி கிட்ட இருந்து மனிதனுக்கு வந்ததா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனால் இந்த எச்ஐவி எப்போ எப்படி எங்கேருந்து ஆரம்பமாகிச்சுன்னு இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா மொத மொதல் வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு நபர்கிட்ட தான் இந்த எச்ஐவி வைரஸை இனம் கண்டிருக்காங்க. 1920லேயே எச்ஐவி இருந்திருக்கு. ஆனா 1800களிலேயே எய்ட்ஸ் நோயாளர்கள் இருந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எச்ஐவி வைரஸ் இருக்கிற சிம்பன்சிக்கும் மனிதனுக்கும் ஏதோ ஒரு விதத்துல இரத்த தொடர்பு நடந்திருந்ததுனால இந்த எய்ட்ஸ் நோய் உருவாகி இருக்கு. இதுக்கு பல தியரிகள் இருக்கு. மனிதனுக்கும் இல்லைன்னா எச்ஐவி வைரஸ் இருக்கிற சிம்பன்சிக்கோ காயம் ஏற்பட்டு அதனூட வைரஸ் பரவி இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சந்தேகப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா சிம்பன்சியோட அன்ப்ரோசஸ் மீட்டை மனிதன் சாப்பிட்டுருந்தா எய்ட்ஸ் நோய் ஏற்பட்டிருக்கலாம். முக்கியமாக சொல்லப்படுற காரணம் தான் சிம்பன்சியோட மனிதன் உடலுறவு வைத்திருந்தால் அதன் மூலமாக எய்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் விஞ்ஞானிகளால் தச்சேல இந்த வைரஸ் மனிதனுக்கு பரவி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ எய்ட்ஸ் நோய் எப்படி எப்போ யாருக்கு எங்கே முதல்ல வந்துச்சுன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஹிட்லருடைய மரணம். வரலாற்றில் இருந்து நீக்கவே முடியாத மனிதன் தான் அடல்ஃப் ஹிட்லர். இவருடைய ஒவ்வொரு செயல்களும் உலகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. 2nd உலகப்போர் உருவானதுக்கு காரணமே இவர் தான். சர்வாதிகாரம் அப்படின்னாலே முதல்ல மைண்டுக்கு வர்றது ஹிட்லரோட பெயர் தான். அப்படிப்பட்டவரோட மரணங்கிறது இன்னு வரைக்குமே மர்மமாக தான் இருக்கு. ஹிட்லரும் அவரோட மனைவியும் தன்னைத்தானே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டதாக சொல்லப்படுது. இவரோட சடலம் ரஷ்ய படையினரால் கைப்பற்றப்பட்டதாகவும் ஆனாலும் இவரோட மரணம் உறுதி செய்யப்படலன்னும் சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் சிலர் கருத்து என்னன்னா இவர் தற்கொலை செய்யலன்னும் கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு சிலர் ஹிட்லரை கைது செய்ததாகவும் இன்னும் சிலர் நீர்மூழ்கி கப்பலில் ரகசியமாக தப்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. சமீபத்தில் அவருடைய சடலத்தை ஆய்வு செய்த போது ஹிட்லர் சைனட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தன்னைத்தானே சுட்டு சூசைட் பண்ணதா சொல்லப்படுது. ஆனால் ஹிட்லரோட மரணத்தில் இருக்கிற மர்மம் என்னன்னு யாராலையும் இதுவரைக்குமே உத்தியோகபூர்வமாக கூற முடியல. ஏரியா 51. அமெரிக்கா கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கும் மேலே ஒரு ஏரியாவை பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. இங்கே தான் அமெரிக்காவோட சீக்ரெட் ப்ரொஜெக்ட்ஸ் நடக்கிறதோ நம்பப்படுது. இந்த இடத்துக்கு இங்கே வேலை செய்கிறவங்களை தவிர வெளியாட்கள் போக முடியாது. உள்ளே போனாலும் உயிரோடு வெளியே வர முடியாது. சாதாரண மக்களுக்கு இந்த இடம் தடை செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் லாஸ் வேகாஸ் பக்கத்தில் இருக்கிற நெவேடாங்கிற ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இதைத்தான் ஏரியா 51 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா 51 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட். இது மேலால் வானத்தில் பறந்தாலும் இந்த விமான நிலையத்துக்குள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியாதாம். ஏன்னா இந்த விமான நிலையத்துக்கு அடியில் நிலத்துக்கடியில் தான் இந்த ஏரியா 51 அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அமெரிக்கா கவர்மெண்ட் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் இதை பற்றின பல்வேறு கருத்துக்கள் பரவலாக இருக்கு. முதலாம் 2nd வேர்ல்ட் வார் அப்போ நியூக்ளியர் பாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குற சைட்டாக இருக்கலாம்னும் இன்னும் சில டெலிபோர்டேஷன் டைம் ட்ராவல் மாதிரியான ஆய்வுகள் நடப்பதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலாம் 2nd வேர்ல்ட் வாரில் பூமியில் லேண்டான ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் இங்கே இருக்கிறதாகவும் கருத்துக்கள் பரவலாக பரவிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் 2013 ஆகஸ்ட் மாதத்தில் 1955 இந்த ஏரியா 51 உருவாக்கப்பட்டதை அமெரிக்கா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏர்கிராஃப்ட் ப்ரொஜெக்ட் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இந்த ஏர்கிராஃப்ட் மூலம் ரஷ்யாவின் அணுசக்தி குறித்து அறிய சோவியத் யூனியனை வேவு பார்க்க பயன்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்கா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனால் இதை மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஓகே வியூவர்ஸ், வீடியோ இன்னிங்கு வந்துட்டும் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.